2013 ஹீரோ சூர்யா, ஹீரோயின் தீபிகா படுகோன், டைரக்டர் கௌதம் மேனன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல். துருவ நட்சத்திரம்னு ஒரு படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆகுது, வேற லெவல் பஸ் கிரியேட் பண்ணுது, டப்புன்னு டிராப் ஆகுது. கிரியேட் பண்ண பஸ் டை அவுட் ஆகிறதுக்குள்ள படமே டிராப் ஆகுது. 4 வருஷத்துக்கு அப்புறம் January 14, 2017 யூடியூப்ல ஒரு புது டீசர் டிராப் ஆகுது. அதே படம் தான், ஆனா ஹீரோ மட்டும் வேற. ஒரு சம்மர் ஸ்டைலிஷான லுக்ல ஒரு நியூயார்க் கேஃபேல நம்ம சியா விக்ரம் அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி ஒரு ஸ்கைப் கால்ல யாரு வெற்றிமாறன் ஒரு ஃபிகர் நீங்க வந்து ஃபைனலா பார்த்தே ஆகணும்.
நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வெற்றிமாறன், இவர் தான் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன். ரியல் புலாதோ வெற்றிமாறன் தனுஷோட காம்போ பத்தி சொல்லவே தேவையில்ல. ஹாலிவுட்ல மார்டின் ஸ்கார்சேசி ராபர்ட் டெனிரோ இல்ல மார்டின் ஸ்கார்சேசி லியோனார்டோ டிகாப்ரியோ மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு காம்போ. ரெண்டு பேருக்குள்ள என்ன கெமிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியல, பட் எவ்ரி டைம் தே அனௌன்ஸ் அ ஃபிலிம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி படம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சினிமால ஒரு புது ஸ்டாண்டர்ட் கிரியேட் ஆகுது. பொல்லாதவன்ல இருந்து ஆரம்பிச்சு ஆடுகளம், பர்சனலி மை ஃபேவரட் வெற்றிமாறன் ஃபிலிம், வடச்சென்னை, ஹோப்ஃபுல்லி வடச்சென்னை 2, அசுரன், ஒவ்வொரு படமும் கிரவுண்ட் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்க்கு நடுவுல நிறைய டிராப் பண்ண படத்தோட லிஸ்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தேசிய நெடுஞ்சாலை 47, இந்த படம் தான் ஆக்சுவலி தனுஷ் வெற்றிமாறனோட ஃபர்ஸ்ட் படமா இருந்திருக்கணும் பிஃபோர் பொல்லாதவன். பட் ஏதோ ரீசன்னால ப்ரொடியூசருக்கு மேபி அந்த ஸ்டோரி செட் ஆகல. அண்ட் இந்த படம் தான் சில வருஷத்துக்கு அப்புறம் உதயம் என்எச் 4 வந்தது, ஸ்டாரிங் சித்தார்த், ரிட்டன் பை வெற்றிமாறன். பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ண லைன் அப்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ், அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் சூதாடின்னு சொல்லலாம். சூதாடினா ஆப்வியஸ்லி தமிழ்ல கேம்பிளர்னு அர்த்தம். மோஸ்ட்லி சென்னையில இருக்கிற Unseen, Unexplored, Gambling Dens பத்தின ஒரு கதை. அண்ட் எனக்கு ஏன் பர்சனலி இந்த ஸ்டோரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, வெற்றிமாறன் இஸ் சம்வன் ஹூ கோஸ் இன் டு த டீடைல். அண்ட் ஒரு படத்தோட செட்டிங், அந்த படத்தோட வேர்ல்ட் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும், அந்த யூனிவர்ஸ்குள்ள நுழையிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வட சென்னையில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் 4 AM ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கோம், AGS தியேட்டர்லாம் நினைக்கிறேன். பட் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செவரு அதை வந்து திரும்பி திரும்பி காட்டிட்டே இருப்பாங்க. அந்த செவரில் ஒரு பெரிய வாட்டர் இருக்கும், அது த்ரூவாக தான் நிறையா கேரக்டர்ஸ் வந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த செவரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டான், ஷாக்ல கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து நார்த் மெட்ராஸ்ல நிறைய வருஷம் தங்கியிருக்கான், அங்க அதே மாதிரி ஒரு செவரு இருக்கும் ஒரு பெரிய ஓட்டையோட. சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் தி லெவல் ஆஃப் டீடைலிங் தட் வெற்றிமாறன் கோஸ் இன் டு. சோ அதே மாதிரி இது வரைக்கும் அட்லீஸ்ட் நான் பார்க்காத ஒரு கேம்பிளிங் வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் கிரே கேரக்டர்ஸ். சோ எனக்கு ஒரு ஆடியன்ஸா வெற்றிமாறனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஒரு புது வேர்ல்டை பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அண்ட் ஃபைனலி ரொம்ப ஆப்வியஸான ஒரு செலெக்ஷன், எல்லாரோட மனசுலயும் வாழ்ற ஒரு அன்பினிஷ்ட் ட்ரீம், கமல்ஹாசன்ஸ் மருதநாயகம். லிஸ்ட் ஆஃப் கமல்ஹாசன்ஸ் அன்ரியலைஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு தனி விக்கிபீடியா பேஜே இருக்கும், அதை போய் பாருங்க. பட் அவரோட பிக்கெஸ்ட் ஹார்ட் பிரேக் மருதநாயகமாக தான் இருக்கும். ரைட்டர் சுஜாதா சஜஸ்ட் பண்ண ஒரு கதை பேஸ்ட் ஆன் அ மிலிட்டரி கமாண்டர் அண்ட் கொரில்லா ஃபைட்டர் முகமது யூசுப் கான் அலையஸ் மருதநாயகம். அந்த டைம்ல தமிழ் சினிமாவோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் வித் அ பட்ஜெட் ஆஃப் அரௌண்ட் 80 crores. அதில் 10% கமல் அவரோட பாக்கெட்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. குவீன் எலிசபெத்தை வச்சு அவ்வளோ கிராண்டா லான்ச் பண்ணாரு. படம் வந்து கரெக்டாக போயிருந்தா மேபி ரஜினிகாந்த், மேபி அமிதாப் பச்சன் கூட ஒரு கெஸ்ட் ரோல்ல வந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு ரீசன்னால கோ ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி சடனா பேக் வாங்குறாங்க, அதனால படம் சடனா நின்னு போகுது. நமக்கு இது வரைக்கும் பார்க்க முடிஞ்சது சில மறக்க முடியாத ஸ்டில்ஸ், ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபில்ட் டீசர், அதை விட பயங்கரமான ஒரு டைட்டில் ட்ராக், ஜஸ்ட் a few memories of a film that could have changed Tamil cinema forever. 3 வருஷத்துக்கு ஒருக்கா எப்போ ஒரு நியூஸ் வரும் தட் மருதநாயகம் will be revived அப்படின்னு. 2022க்கு முன்னாடி அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் 2022க்கு அப்புறம் விக்ரமோட சக்சஸ்க்கு அப்புறம் காத்திருப்போம். இதே மாதிரி இன்னும் நிறைய அன்பினிஷ்ட் அன்ரிலீஸ்ட் டிராப்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு. செல்வராகவன் சிம்பு கொலாபரேஷன்ல கான், மிஸ்கின் கமல் காம்போல புத்தம் சரணம், அதான் டைட்டில் நினைக்கிறேன், சி எஸ் அமுதனோட 2வது படம், கார்த்திக் நரேனோட நரகாசுரன், செல்வராகவன் தனுஷ் காம்போல வந்த டாக்டர்ஸ் ஒரு ஸ்டில் வந்தது ஏர்லி 2000ஸ்ல. இதே மாதிரி உங்க மைண்ட்ல உங்களுக்கு பார்க்கணும்னு இருக்கிற அன்பினிஷ்ட் அன்ரிலீஸ்ட் ஆர் டிராப் ஃபிலிம்ஸோட லிஸ்ட் இன்னும் நிறைய இருக்கும், அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க ஒரு பெரிய தமிழ் சினிமா ஃபேன்னா fullyfilmy.in எங்களோட மர்ச்சன்டைஸ் ஸ்டோர் போய் செக் அவுட் பண்ணுங்க. நிறைய காலிவுட் மர்ச் இருக்கு, இப்போ கிளியரன்ஸ் சேலும் போயிட்டு இருக்கு, கோ செக் இட் அவுட். பட் ஃபார் நவ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.